ஹலோ வியூஸ், ஸ்ரீநாத்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காமராஜர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் சிஎம், தமிழ்நாட்டோட ஃபார்மர் சிஎம் ஓட வாழ்க்கையெல்லாம் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காமராஜர் ரொம்பவுமே இன்ஸ்பயர் ஆன நேற்று தான் அவர் வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு படமாக எடுத்து போட்டிருந்தாங்க, காமராஜர் அப்படின்னு ஒரு ஃபிலிம். அதை பார்த்து ரொம்பவுமே இன்ஸ்பயர் ஆன. ஸோ அவரை பற்றி ஒரு வீடியோ அதை போஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ 15 July 1903 பிறந்த இந்த காமராஜர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஊர்பட்ட வேற லெவலில் ரூல் பண்ண அப்படி நிறைய திட்டமெல்லாம் கொண்டு வந்த அப்படி. அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் பவானிசாகர் டேம், அதாவது தமிழ்நாட்டில் கடைசியாக கட்டப்பட்ட ஒரு டேம் வந்து அவர் தான், அவர் சொல்லி தான் கட்டப்பட்ட ஒரு டேம். அண்டு சத்துணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு நிறைய திட்டமெல்லாம் சூப்பராக வந்து இன்றைக்குமே ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ 1962 அவர் சிஎம்மா இருக்கும்போது வந்து ஒரு தடவை டெல்லி பக்கம் போயிருந்தப்படி, டெல்லி பக்கம் போய் நேரு மீட் பண்ண போயிருந்தப்படி, நேரு வந்து இப்போது காமராஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சேடாக தான் பேசிகிட்டு இருந்தப்படி, ஏன் இப்படி சேடாக பேசுகிற அப்படின்னு காமராஜர் வந்து நேருகிட்ட கேட்கும்போது வந்து நேரு சொன்ன அப்படி, இப்படி இப்போது வந்து இந்தோ சைனா வார் முடிஞ்சது, படும் கேவலமாக இந்தியா தோற்று போனாங்க. ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி இந்தியா தோக்காமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கோசரம் நான் அமெரிக்காகிட்ட வந்து ஒரு டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் எல்லாம் நிறைய கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது காமராஜர் அதுக்கு ரிப்ளை பண்ண அப்படி. ஸோ இதுக்கு என்ன, இதெல்லாம் டக்குனு முடிக்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு நாட்டு சம்மந்த பிரச்சனை, இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து தள்ளி டைமெல்லாம் தள்ளி போடக்கூடாது, ஏன் அதெல்லாம் டக்குனு முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு, வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, பட் அவங்க கேட்குற பட்ஜெட்க்கு உண்டான மணி இப்போ இந்தியாட்டே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன், அவங்க ஒரு 10 ரூபா, அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு 10 ரூபா கேட்டிருக்காங்கன்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து அந்த 10 ரூபா கொடுக்கறதுக்கு உண்டான மணி இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. 7 ரூபீஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் 3 ரூபீஸ் வந்து அவங்க இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு மணி இல்லை. ஸோ அந்த 3 ரூபீஸ் கொடுக்காததுனால அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அந்த வெப்பன் வந்து அமெரிக்காவை விட்டு வெளியில் போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. என்ன கேரண்டி நாங்கள் அஷ்யூர் பண்ணுறது இந்த வெப்பன் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் கேட்குறாங்க. அண்ட் அமெரிக்காவில் இருக்கிற எந்த பேங்குமே வந்து முன்னாடி வரமாட்டேங்கிற அப்படி, இந்தியாவை நம்பி வந்து கேரண்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரமாட்டேங்கிற அப்படி அப்படின்னு சொன்னப்படி. ஸோ இதை கேட்டு இந்த காமராஜர் வந்து சிம்பிளாக சொன்னப்படி, அமெரிக்கா அவங்க கடை ஏதாவது நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தப்படி. ஸோ அவங்க கடைனா அவன் பேங்க் ஏதாவது கேட்குறீங்களா, யா இந்தியன் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு பேங்க் வந்து இந்தியாவில் இருக்குது, ரொம்ப ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேங்க் இருக்குது, ஏன் கேட்குறீங்க அப்படிங்கும்போது அதை இழுத்து மூடுங்க அப்படிங்கும்போது, இதெல்லாம் பெரிய இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக இருப்பா, இதெல்லாம் இழுத்து மூடக்கூடாது, என்ன என்ன இஷ்யூ வேணாலும் ஆகட்டும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்படி. ஸோ இதை கேட்ட நேரு வந்து அந்த பேங்கை இழுத்து மூடுறப்படி, அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேங்கோட சேர்மன் வந்து, ஏன் எதுக்கு வந்து இந்த பேங்கை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாத போது நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நேரு வந்து அப்படி கெத்தாக சொல்கிறப்படி சொல்லும்போது, இந்த சேர்மன் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறப்படி, ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்குது, இந்த வெப்பனை வந்து கண்ட்ரி விட்டு வெளியில் இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்காக வெளியில் விடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த விஷயம் அவங்க நினச்ச மாதிரியே அப்படி போயிட்டுருக்கு. ஸோ காமராஜருக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா நான் நினச்சேன், சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, சிஎம் கோட்டா அப்படின்னு ஒரு கோட்டா இருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது அந்த கோட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து அந்த கோட்டா எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா வந்து, லோவர் கேஸ்ட் பீப்புளுக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் இருப்பாங்களோ அதில் யார் லோவஸ்ட் கேஸ்ட் பீப்புளாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிஎம் கோட்டா அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணி அந்த பசங்களை மட்டும் ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விடுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து காமராஜருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு ஃபைலில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்துருந்தது, எதுக்குன்னா வந்து சிஎம் கோட்டாக்கு. ஸோ அதில் ஒரு சில பேப்பரெல்லாம் தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேப்பர் மட்டும் சைன் போட்டுட்டு, இவங்கெல்லாம் வந்து சிஎம் கோட்டாக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கான், மற்றவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கப்பி. ஸோ காமராஜரோட பிஏ வந்து கேட்டப்பி, எதை வச்சு இவங்களுக்கு மட்டும் வந்து சிஎம் கோட்டா வந்து கொடுத்துருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த பேரண்ட் சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல வந்து யார் யாரெல்லாம் சிக்னேச்சர் போட்டிருக்காங்களோ அவங்களோடதெல்லாம் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டேன், எந்த இடத்துல பேரண்ட் சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல கை நாட்டு வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு மட்டும் வந்து அவங்களோட பிள்ளைங்களாவது வந்து படிக்கட்டுமே, அந்த குடும்பத்தில் ஒருத்தனாவது படிக்கட்டுமே அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் சிஎம் கோட்டா அப்படிங்கிறத நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி. ஸோ இது ஒரு ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக நான் பார்த்தேன். மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவர் வாழ்க்கையில் வந்து சிஎம்மாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் வேலூர் அப்படிங்கிற ஊரில் வந்து தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு. ஸோ தண்ணி பஞ்சம் வரும்போது அவர் டேரெக்டாக வேலூருக்கே போயிட்டு அப்படி
போனதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஜினியர் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருந்தப்ப இந்த வேலூரோட தண்ணி பஞ்சத்தை சால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ வேலூர் பக்கத்தில் ஆம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து நிறைய தண்ணி இருக்குது. அந்த ஆம்பூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து பைப்லைன் மூலமாக வந்து வேலூருக்கு தண்ணி வர மாதிரி அந்த இன்ஜினியர்கிட்ட வந்து ஒரு பிளான் சொல்லியிருந்தப்படி எப்படியாவது வந்து இதை பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஜினியர் திரும்ப சொல்லியிருந்தப்படி, ஐயா ஆம்பூர் வந்து பள்ளத்தில் இருக்குது, வேலூர் வந்து மேடில் இருக்குது, எப்படியா பைப்லைன் மூலமாக தண்ணி வந்து கொண்டு வந்து இங்கே தண்ணி கொடுக்கறது அப்படிங்கும்போது, இதை சொல்லறதுக்கோ நீ இன்ஜினியராக வந்து வச்சுருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்படியோ எனக்கு வேலூருக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் நைட்டு முழிச்சு முழிச்சு ஒரு பிளான் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி ப்ரெஷர் மூலமாக வந்து ஆம்பூர்லேருந்து வேலூருக்கு வந்து பள்ளத்துலேருந்து மேடுக்கு வர மாதிரி ஒரு பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணி நைட்டு 2 மணிக்காட்டம் வந்து காமராஜர் வீட்டுக்கு வந்து அந்த பிளானை கொடுத்துட்டு போயிடணும். அப்படி ஐயாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எழுப்ப வேணாம், அவர் மெதுவாக தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த பிளானை காமிங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டு, அப்புறம் காலையில் காமராஜர் எழுந்திரிச்சு இந்த பிளானெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் டேரெக்டாக அந்த இன்ஜினியர் வீட்டுக்கே போயிட்டு, அப்படி இன்ஜினியர் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த இன்ஜினியர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, காலையில் 8 மணி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வீட்டில் வந்து எடுக்கலான்னு பார்க்கும்போது, வேண்டாம் நீங்கள் அவரை எழுப்ப வேணாம், அவர் மெதுவாக எந்திரிக்கட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு அவங்க வீட்டு வாசப்படியிலேயே உட்காந்து அவர் எந்திரிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாப்பி. ஸோ அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் வந்திருக்காப்பி, நம்ம வீட்டில் வாசப்படியில் உட்காந்துருக்காப்பி அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த இன்ஜினியர்கிட்ட சொல்லும்போது திடீர்னு பதறி போய் ஷாக் ஆகி திடீர்னு எந்திரிச்சு தடப்புட தடப்புடன்னு வெளியில் வந்து, ஐயா நீங்கள் என்ன ஐயா வெளியில் உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னை எழுப்பில் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, எதாவது பண்ணியிருக்கலாம்னு வளர்றாரு. வளரும்போது பதாட்டமாக இரு, நீ வந்து நேற்று நைட்டு நீ நான் தூக்கத்தில் இருக்கும்போது நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணல, அதே மாதிரி நீ தூங்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணணும்னு விரும்பலை, உன் பிளான் வந்து சூப்பராக இருந்துச்சு, வாழ்த்துக்கள், தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிருந்தப்படி. ஸோ ப்ரைஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. இந்த விஷயம் யார்கிட்ட நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த இன்ஜினியர் இன்ஜினியர் நான் சொன்னேன்ல, அந்த இன்ஜினியர் வேறு யாருமே இல்லை, நம்ம இந்தியாவோட ஃபார்மர் பிரசிடெண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். அவருக்கு கீழே வந்து அந்த வேலூர் அப்படிங்கிற அந்த பைப்லைன் சிஸ்டத்துக்கு இன்ஜினியராக இருந்திருக்கப்படி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த பைப்லைன் சிஸ்டம் வந்து இன்னுமே ப்ரொசீடர் தான் போயிட்டுருக்கு. ஆம்பூர்லேருந்து வேலூருக்கு தண்ணி வந்து அந்த பைப்லைன் சிஸ்டம் வந்து அப்துல் கலாம் தான் டிசைன் பண்ணியிருந்தாப்பி. அதுக்கு வந்து சிஎம், அந்த டைமில் சிஎம்மாக இருந்தவர், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவர் காமராஜர் தான். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த 3வது விஷயம். ஏன்னா வந்து ஒரு பீரியடில் 2 லெஜெண்ட்ஸ் வந்து ஒரு டைமில் மீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு லெஜெண்டுக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் ஒன்று. ஸோ 4th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் வந்து ஒரு வெல் நோன் ஸ்பீச், பயங்கரமாக ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாப்படி. எப்படி சொல்கிறது, அவர் ஸ்பீச்சில் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீச் எல்லாம் சொல்கிறதுக்காக வந்து ஒரு தடவை வந்து நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் விசிட் பண்ணியிருக்காப்படி. என்னெல்லாம் கண்ட்ரீஸ்னால் வந்து செக்கோஸ்லோவாக்கியா, ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி ஊர் பண்ணுற கண்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருக்காப்படி. பட் அந்த கண்ட்ரிக்கெல்லாம் விசிட் பண்ணதில் என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கும்போது, விசிட் பண்ணது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை, அவர் விசிட் பண்ண முறை தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எல்லா கண்ட்ரிக்கு யார் போனாலும் சரி, நானாக இருக்கட்டும் இல்லை நீங்களாக கூட இருக்கலாமே, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சூப்பராக ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, மேக்கப்லாம் பண்ணிப்பீங்க, ஹேர் ஸ்டைல் எல்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்க. பட் இது எதுவுமே பண்ணல, அவர் போன அத்தனை கண்ட்ரிக்குமே வந்து வேஷ்டி சட்டை போட்டு தான் போயிருக்காப்பி. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது கூட, என்னோடய ட்ரெடிஷனாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாப்பி. ஸோ இது வந்து ரொம்பவுமே எனக்கு இன்ஸ்பயராக இருந்தது. அவர் எங்கே தான் போனாலும் வந்து அவரோட பாரம்பரியத்தையே அவரை வந்து விட்டு கொடுக்கல, எங்கே போனாலும் அவரோட கல்ச்சராக அவரை ஃபாலோ பண்ணியிருக்காப்படி அப்படிங்கிறது வந்து 4th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ 5th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்னென்னா வந்து, அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து 175 crores அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டு. ஒரு ஒருத்தன் வந்து ஒரு 1000 கணக்கில் சம்பளம் வாங்குறானா இல்லை 1000 கணக்கில் வாங்குறானா அப்படின்னு வாயப்படந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீரியடில் வந்து 175 crores வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக வந்து இவர் ஸ்பெண்ட் பண்ண அப்படி அவர் சிஎம்மாக இருக்கும்போது, இதில் என்னப்பா இருக்குது அப்படிங்கும்போது, இதில் ஒன்றும் இல்லை. அந்த 175 crores இன்றைக்கி ஒரு சிஎம்மாக யாராவது இருந்தால் வந்து 175 crores அப்படின்னு வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்ன்னு ஒதுக்கி வைக்கும்போது அதில் எவ்வளோ கோடி வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகணும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதில் அந்த சிஎம் வந்து ஒரு 5 கோடியாக அடிச்சிருவா அப்படி, அது கீழே இருக்கிற ப்ரொசீடர் சில மெம்பர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு மொத்தமாகவே ஒரு 120 கோடி இல்லை 130 கோடி வந்து அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு மணிக்கு வந்து ப்ரொசீட் ஆகும், மீதி எல்லாமே வந்து இவங்களே லூட் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் அப்படி கிடையாது,
அந்த 175 crores வந்து இதுக்குன்னே தள்ளி வச்சிருந்தா அப்படி பார்த்தீங்களா, அந்த 175 crores போக அவரோட சொந்த பேக்கெட் மணி எடுத்து 1001 ரூபா வந்து இந்த 175 crores ப்ளஸ் 1001 ருபீஸ் வந்து அவர் சொந்த காசை போட்டு இந்த எஜுகேஷனுக்குன்னு அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் ஓப்பனாகவே ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன், எவனாலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து இனிமேல் கொண்டு வர முடியாது, வரவும் முடியாது, வந்தாலும் வந்து அவனை இருக்கவும் விட மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ வந்து எனக்கு ரொம்பவுமே இன்ஸ்பயர் ஆனால் இப்படியும் ஒரு மனுஷன் வந்து ஒரு சிஎம்மாக வாழ்ந்திருக்க அப்படி அப்படிங்கிறது ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ இதை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ஆல்மோஸ்ட் எல்லா மீடியாலையுமே, சோஷியல் மீடியாலுமே இருக்கேன். ஸோ லெட் காமராஜருக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சிஎம் போஸ்டிங் கிடையாது, தமிழ்நாட்டோட சிஎம் போஸ்டிங் கிடைச்ச ஒரு வரம் தான் காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ஆல்மோஸ்ட் எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கேன். ஸோ நம்ம பேசுவோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போகவும் கொடுத்துருக்கேன், அதுக்குண்டான லிங்க்ஸும் நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் லீவ் பண்ணியிருக்கேன். So I'll meet you in next video. Until then, bye. Making a move from Srinath. Bye.